வெல்கம் டு ஆன்லைன் சம்மந்தமாக நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்எஸ்சி டெல்லி போலீஸ் கான்ஸ்டபிள் ரெக்யூர்மெண்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் லிமிட் என்ன, இதுக்கான பே ஸ்கேல் என்ன, சிலபஸ் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த டெல்லி போலீஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய இந்த 7547 வேகன்சி அப்படின்றது, இது வந்து ஆர்டிஏ ரிப்போர்ட் படி தான் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். இது ஒரு கன்ஃபார்மான வேகன்சி கிடையாது, அதே மாதிரி இது ஒரு நோட்டிஃபிகேஷன் வீடியோவுமே கிடையாது. இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆக இன்னும் 3 மந்த்ஸ்க்கு மேலேயே இருக்குது. நீங்கள் இதுக்கான ஃபுல் டீட்டெயில் வீடியோ நீங்கள் கேட்டதுனால தான் இந்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ணுறோம். இதுக்கான ஃபுல் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு வேறு ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக பாருங்கள். இது என்ன அப்படின்றத பார்க்குறபடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே ஆன் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோமே உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். நம்முடைய வாட்ஸ்அப், டெலகிராம், இன்ஸ்டாகிராம் லிங்க்ஸ் வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். மூன்றையுமே மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் பார்த்திங்க அப்படின்னா ரீசென்ட் ஜாப் அப்படின் மாதிரி ஒரு ஹைலைட் இருக்கும், அதில் கரண்ட்டில் என்னென்ன ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி அப்டேட் பண்ணியிருப்பேன். அது மூலிமா நீங்கள் வந்து யூஸ்ஃபுல்லாக முடியும். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும், செகண்ட் உங்களுக்கான ஃபிசிக்கல் எஃபிஷியன்ட் டெஸ்ட் இருக்கும், தேர்டு ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் இருக்கும், ஃபோர்த் உங்களுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும், ஃபிஃப்த்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். இதுதான் உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ். இதன்படி தான் அவங்க வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்கள் ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கு சிலபஸ் சிலபஸை பொறுத்த வரைக்கும் ஜிகே அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 50 கொஸ்டின் 50 மார்க்ஸ் இருக்கும், அதாவது ஒரு கொஸ்டின் ஒரு மார்க் அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. ரீசனிங் வந்து 25 கொஸ்டின் 25 மார்க்ஸ் இருக்கும், மேக்ஸ் வந்து 15 கொஸ்டின் 15 மார்க்ஸ் இருக்கும், கம்ப்யூட்டர் அவேர்னஸ் பார்த்திங்க அப்படின்னா 10 கொஸ்டின் 10 மார்க்ஸ் இருக்கும், டோட்டல் கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா 100 கொஸ்டின் 100 மார்க் கொடுப்பாங்க. இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் சிபிடி மோடில் தான் இருக்கும். நீங்கள் ராங்காக கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆன்சருக்குமே பார்த்திங்க அப்படின்னா 0.25 மார்க்ஸ் நெகட்டிவ் பண்ணுவாங்க. இதுக்கான எக்ஸாம் டியூரேஷனை பொறுத்த வரைக்கும் 1 ஹவர் 30 மினிட்ஸ் உங்களுடைய எக்ஸாமினேஷன் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபிசிக்கல் ஃபிசிக்கலை பொறுத்த வரைக்கும் மேலுக்கு ஹைட்டு பார்த்திங்க அப்படின்னா 170 சென்டிமீட்டர் இருக்கணும், ஃபீமேலுக்கு பார்த்திங்க அப்படின்னா 157 சென்டிமீட்டர் இருக்கணும், செஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மேலுக்கு பார்த்திங்க அப்படின்னா 81 சென்டிமீட்டர் நார்மலாக இருக்கணும், 4 எக்ஸ்பென்சிவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபீமேலுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் மெஷர்மெண்ட் கிடையாது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபிசிக்கல் எஃபிஷியன்ட் டெஸ்ட், இது வந்து மேலுக்கு பார்த்திங்க அப்படின்னா அப் டு 30 இயர்ஸ் 1600 மீட்டரை 6 மினிட்ஸில் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். லாங் ஜம்ப்பை பொறுத்த வரைக்கும் 14 ஃபீட் கொடுத்துருக்காங்க, ஹை ஜம்ப்பை பொறுத்த வரைக்கும் 3.9 மீட்டரை நீங்கள் வந்து தாண்டுற மாதிரி இருக்கும். இதான் உங்களுக்கான ஃபிசிக்கல் எஃபிஷியன்ட் டெஸ்ட். கீழே பார்த்திங்க அப்படின்னா 30 இயர்ஸ் டு 40 இயர்ஸ் அபோவ் 40 இயர்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் நமக்கு அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா அது டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குற கேண்டிடேட்டுக்கு அது கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபீமேலுக்கு பார்த்திங்க அப்படின்னா 1600 மீட்டர் ரன்னிங்கை 8 மினிட்ஸில் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். லாங் ஜம்ப்பை பொறுத்த வரைக்கும் 10 ஃபீட் கொடுத்துருக்காங்க, ஹை ஜம்ப் பார்த்திங்க அப்படின்னா 3 மீட்டர் நீங்கள் வந்து தாண்டுற மாதிரி இருக்கும். இதான் உங்களுக்கான ஃபிசிக்கல் எஃபிஷியன் டெஸ்ட். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஏஜ் லிமிட், ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயதுலேருந்து 25 வயதுக்குள்ளே இருக்கணும். நீங்கள் ஏஜ் பார் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே கொடுத்துருக்காங்க, எஸ்சிஎஸ்டிக்கு 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷனும் ஓபிசிக்கு 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் அண்டு வேகன்சி டீடெயில்ஸ், வேகன்சி டீடெயில்ஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு டென்டேட்டிவான வேகன்சி அப்படின்றத நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். கான்ஸ்டபிள் மேலுக்கு பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தாலும் இதுக்கு எலிஜிபிள் தான். நீங்கள் கான்ஸ்டபிள் டிரைவருக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் மட்டும் உங்கள்கிட்ட எல்எம்இ அதாவது லைட் மோட்டார் வெஹிக்கிள் டிரைவிங் லைசன்ஸை நீங்கள் வச்சிருக்கணும். 12th பாஸ் பண்ணிவிட்டு இந்த லைசன்ஸை நீங்கள் வச்சுருந்தா மட்டும்தான் நீங்கள் வந்து டிரைவருக்கு அப்ளை பண்ண முடியும். கான்ஸ்டபிள் மேலுக்கான வேகன்சியை பொறுத்த வரைக்கும் 5056 வேகன்சி கொடுத்துருக்காங்க. கான்ஸ்டபிள் ஃபீமேலுக்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தாலும் இதுக்கு எலிஜிபிள் தான். எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2491 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இந்த வேகன்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு டென்டேட்டிவான வேகன்சி தான், இது வந்து கன்ஃபார்ம் கிடையாது, திரும்ப திரும்ப நம்ம வந்து மென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அப்ளிகேஷன் டேட், அப்ளிகேஷன் டேட்டை பொறுத்த வரைக்கும் 1 செப்டம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 30 செப்டம்பர் வரைக்கும் உங்களுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கான எக்ஸாம் டேட்டை பொறுத்த வரைக்கும் நவம்பர் டிசம்பரில் இதுக்கான எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ண போகிறதா கொடுத்துருக்காங்க. இதுவுமே ஒரு டென்டேட்டிவான எக்ஸாம் டேட்டு தான். நிறைய பேர் டெல்லி போலீஸுக்காக வெயிட் பண்ணிக்கி இருப்பீங்க, அதனால தான் நம்ம இந்த ஒரு வீடியோவை நம்ம கொடுத்துருக்கோம். நீங்கள் இப்போ இருந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு வேகண்டாக நீங்கள் தக்க வச்சுக்க முடியும். உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 100 ரூபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சிஎஸ்டி இஎஸ்எம் டிபார்ட்மெண்ட் ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு வந்து ஃபீஸ் எக்ஸாம்டட் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. யூனிஃபார்ம் சர்வீஸ் ரிலேட்டடான வீடியோக்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்முடைய வாட்ஸ்அப், டெலகிராம், இன்ஸ்டாகிராம் லிங்க்ஸ் வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.